ஒரு மனுஷனுக்கு தேவையானது பெயர், புகழ், அந்தஸ்து. எந்த துறையில் இருக்குமோ அந்த துறையில் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதாவது திறமை இருக்கிறவங்க தான் சாதிப்பாங்கன்னா கேட்டால் கிடையாது, அதிர்ஷ்டமும் வேணும். எல்லா கலர்லேயும் ஸ்டோன் வச்சுருக்கிறேன். ஸோ இல்லை, இந்த ஸ்டோனை நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றினீங்கன்னா. வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட். தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ். தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் ரோடில் இருக்குது, மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில். ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம் பக்கத்தில். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா, அருண் ஹார்ட்வேர்ஸுக்கும் ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டலுக்கும் நடுவில் இருக்குங்க. ஷாப் டைமிங் மார்னிங் 10 AM டு நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 8:30 PM வரைக்கும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய் டியூஸ்டே மட்டும் லீவுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டு. சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாள் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோவை உடனுக்குடனே பார்த்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எந்த ஒரு விஷயத்துலையுமே முதல் ஆளாக இருந்து நம்ம வந்து பயன் அனுபவிச்சிடணும். சிருஷ்டி ஒளி ஷாப் தான் தோன்றி பாபா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடம் இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருவோட ஆசியோடும் சண்டி ஹோமம் பண்ண போகிறோம். கரெக்டாக 30ஆம் தேதி சண்டி ஹோமம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 30ஆம் தேதியிலேருந்து 3 வருஷம், 3 வருஷம்னா எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 1095 நாட்கள் நடக்குது. ஒரு நாள் தவறாமல் ஈவினிங்கில் 5 to 8 அந்த ஹோமம் நடக்குது. இது ஒரு வரப்பிரசாதம், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோஸில் நடுவில் இந்த நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் இதை பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பங்கேற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேம்ப்ளெட் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. மறக்காமல் 30ஆம் தேதி கோவிலில் வந்து கலந்துக்கோங்க. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையில் பெயர், புகழ், அந்தஸ்து, அதுக்கப்புறம் எந்த துறையில் இருக்குமோ அதில் சாதித்து நம்ம செல்வாக்கோட வளர்கிறதுக்கான ஒரு ஸ்டோன் தான். அந்த ஸ்டோனுக்கு பேர் அக்கேட் அப்படின்னு பேர். அந்த அக்கேட் ஸ்டோன் மோதிரத்தை தான் நான் என்னோட கையில் வந்து மோதிரமாக போட்டிருந்தேன். இதை நிறைய பேர் ரிங்கு கேட்டிருந்தீங்க, கிடைக்கல. ஸோ அதில் ரா ஸ்டோன் வந்து நமக்கு கிடச்சிருக்க. நிறைய கலர்ஸில் பார்த்துக்கோங்க, எல்லா கலர்லேயுமே ரா ஸ்டோன் வந்து நம்மக்கிட்ட உண்டு. ஸோ ஏன் இத்தனை ஸ்டோன் காட்டுறீங்க, ஒரு ஸ்டோனை காட்டியே பேசிடலாமே அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவில் எந்த ஸ்டோனை காட்டி நான் பேசுகிறேனோ அந்த ஸ்டோனுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக அதோடய தன்மை இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த ஸ்டோனை நீங்கள் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பொருள் நாங்கள் காட்டி பேசினாலுமே எல்லா பொருளுக்குமே அதற்கான விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த நேரத்தில் கையில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் எடுத்து பேசுகிறோம். ஸோ அதனால் நான் வந்து எல்லா ஸ்டோனுமே கையில் எடுத்திருக்கேன், ஏன்னா இது காம்பாக்டாக இருக்கனால. ஸோ வீட்டில் விளக்கேற்றுறோம். ஸோ இறை வழிபாடுன்றது இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த இறை வழிபாட்டில் இப்போ நான் எங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த ஸ்டோன் வந்து உள்ளே வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே இந்த ஸ்டோனுக்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம். ஸோ வாழ்க்கையில் எந்த துறையில் வேணால் இருக்கலாங்க, அதில் வந்து சாதிக்கணும். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது எப்படி வேணால் படிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த போட்டியாக இருந்தால் நான் தாங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த அக்கேட் ஸ்டோனுக்கு உண்டு. இந்த அக்கேட் வந்து பல கலரில் இருக்குது, அதுக்காக தான் இதை காட்டுறேன். பல கலர்ஸில் இந்த அக்கேட் இருக்குது. ஸோ டீப் நாலேஜ் எந்த துறையில் இருந்தாலும் அதில் யூனிக்கான விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ண முடியும். ஸோ இதுவரைக்கும் யாருமே சொல்லாத, இதுவரையும் யாருமே கற்பிக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டமில்லாத நிலை அடையவும் இந்த ஸ்டோனை எப்படி பயன்படுத்தினா, ஒன்று நீங்கள் கொண்டு போகிற பேக் இருக்கு பாருங்கள், அந்த பேக்கில் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. இல்லை அது பண்ண முடியாது அப்படின்னம்னா, வீட்டில் எல்லாருக்குமே இது தேவை அப்படின்னம்னா விளக்கேற்றிங்க பாருங்க, காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, இதில் உள்ளே போட்டுருணும். எண்ணெய்க்குள்ளே இருக்கணும், இதுக்கு மேலே தான் திரி வந்து விளக்கேறியும். இது எண்ணெய் உள்ளே இருக்கணும், இதுக்கு மேலே விளக்கேறிய விட எண்ணெய் உள்ளே இருக்கணும். இது ரெண்டு. அப்படி இல்லைனா இதை பேஸை வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றலாம். ஸோ இப்படி
பல விதத்தில் இந்த ஸ்டோனை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஏதாவது இந்த ஸ்டோனுக்கு அவ்வளோ பவர் உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. நம்மளோட இதில் சிஸ்டரி உலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோவில் இருக்கிறதுனால அங்கே இந்த ஸ்டோனுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். இது சத்தியமான உண்மை, இதை நீங்கள் நம்பினால்தான் வேலை செய்யும். ஸோ இந்த பூஜை பண்ண இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணோம்னா, இதுக்கு வந்து ஒரு மூலிகை ஆயிலெலாம் இருக்குங்க. அந்த ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இது வந்து வெளியே கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜைஸ்ட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜைஸ்ட் பண்ண இந்த பொருள் ஒருத்தவங்களோட கையில் வந்தாலே அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு தன்மை. இந்த ஸ்டோன் மட்டும் ஒருத்தவங்க கையில் வந்து அவ்வளோ விசேஷமான தன்மை. ஸோ ஜஸ்ட் பாருங்கள், நான் மோதிரமாக கையில் கிடச்சது நான் போட்டேன், என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்துச்சு. அதே போல் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டோனை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாற்றம் கிடைக்கும் இல்லையா. ஸோ மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அக்கேட் ஸ்டோன் வந்து நம்ம இடத்துல ரா ஸ்டோனாக சின்ன பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அக்கேட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குங்க, கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.